ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட எபிசோட் 7 பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ அவரை போட்டு திட்டுறாரு, நீ எப்படி வந்து இந்த மாதிரி இந்த கம்பெனிக்கு பண்ணலாம், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்ட்டு திட்டிட்டு செம்மையாக திட்டிட்டு இருக்காரு. அவரும் நல்லா திட்டு வாங்கிட்டு இருக்காரு. இதை வந்து நம்ம யான் வந்து கேட்டுறாங்க. கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ இருக்கான்ல அந்த டீனை போட்டு, அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டை போட்டு செம்மையாக திட்டான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் வந்து அப்படியானுனே ஆமான்றாங்க. அப்போ யான் வந்து, நேற்று வேற நீ குடிச்சிட்டு ஹீரோவை செம்மையாக திட்டா தெரியுமா அப்படின்னு, ஆ நான் திட்டினானுனே, ஆமாம் செம்மையாக திட்டேன் அப்படின்னு ஒன்னே, ஐயோயோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணேன், ஐயோ நான் ரொம்ப திட்டம் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி நம்ம அனுப்பிச்சிருங்க, இது நான் குடிச்சிட்டேன் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோன் பண்ணி திட்டேன்ட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. இவங்க தானே ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணாங்க, இப்போ ஹீரோ வந்து பதிலுக்கு பிளாக் பண்ணிட்டாரு. அப்போ நம்ம ஹீரோ, ஐயோ என்ன எப்படி பிளாக் பண்ணுவாய்வேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்க்கு வந்து செம்ம காண்டாகுது. அப்போ நம்ம ஹீரோயின்க்கு ஏதோ ஒரு கால் வருது. அதுக்கிட்ட ஷாக் ஆகி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி கூட வந்திருப்பாங்களே இந்த மாதிரி ஹீரோவோட கம்பெனிக்கு வந்து பார்க்கும்போது, இவன் நல்லா தானே வேலை செய்யறேன்னு சொல்லியிருப்பாங்களா, அவங்க தான். அவங்களோட பேர் என்ன, ஷி. அவங்க வந்து, இந்த மாதிரி உனக்கு வேலை போயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு, ஆமான்றாங்க. அப்போ இங்கே வா, உனக்கு நான் வந்து என் ஆஃபீஸில் வேலை தரப்போறேன்னு மேம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இல்லை, உனக்கு நான் தரப்போகிறேன், எனக்கு தெரியும் நீ நல்லா பண்ணுவேன்ட்டு. ஸோ உனக்கு நான் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்க போகிறேன், என்னோடய டிபார்ட்மெண்ட் அதாவது என்னோடய கம்பெனியில் உன்ன நான் வேலைக்கு சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னு. நம்ம ஹீரோயின்க்கு செம்ம ஷாக், ஏன்னா இவங்க வந்து உங்கள் கம்பெனி கொஞ்சம் பெரிய கம்பெனி மாதிரி தான். அப்போ நம்ம ஹீரோயின் இருந்தாலும் சொல்கிறாங்க, இது மாதிரி நான் 3 வருஷமாக வந்து செக்ரட்டரியாக வேலை செஞ்சேனேன்னு. இல்லை இல்லை, நீ நல்லா தான் வேலை செஞ்ச, அந்த இது ப்ராஜெக்ட் நீ பண்ணி காமிச்ச அதுலேருந்து நான் இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அப்படின்னு. சரி, நான் அந்த மேடமும் வந்து, அதாவது அந்த ஷியும் வந்து, சரி நீ சூப்பராக பண்ணுற, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் ஆஃபர் பண்ணுறேன்னு. நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமாக ஓகேன்றாங்க. ஆனால் இவன் நம்ம ஹீரோயினுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து வரணும், ஏன்னா இப்போ தான் நம்ம ஹீரோயின் சேர்றாங்க. ஸோ அதனால் அவங்க பேசிக்லேருந்து பண்ணாதான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்கும் நம்ம ஹீரோயின் ஓகேன்றாங்க. நெக்ஸ்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் கம்பெனியை நல்லா சுற்றி பார்த்துக்கோ, பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, கண்டிப்பாக எனக்கு பிடிக்காமல் இருக்குமா, உங்கள் கம்பெனியாச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லேன். அவங்களும் வந்து கொஞ்சம் சிரிச்சுட்டு, இனிமே நீ என்னோடய கம்பெனியில் தான் வேலை செய்ய போகிறேன், அண்ட் நம்ம வந்து அப்பப்போ ஹீரோவை பார்க்குற மாதிரி இருக்கும், உன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லும் போது, ஆ கன்ஃபார்ம் முடியும், ஆனால் அப்படின்ற மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு, ஒன்றும் இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ சரி என்ன, இப்போ வந்து கொஞ்சம் கம்பெனி சுற்றி பார்த்து வானோடனே நம்ம ஹீரோயிங்க போகிறாங்க. ஒருத்தவங்க டேங்க்னு இருக்கவங்க தான் வந்து சுற்றி காமிக்கிற, இந்த மாதிரி இங்கே தான் நீ வேலை செய்ய போகிற, இவங்க தான் இவங்கன்னு. இவங்க எல்லாம் ஸ்வீட்டாக ஹாய் அப்படின்ட்டு எல்லோரும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க. அப்போ ஒரு இடத்த காமிச்சு, இங்கே தான் நாங்கள் வந்து எல்லோரும் வந்து ஒவ்வொரு பிளான்ட்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்பாங்க, ஒருவேளை ஏதாவது மைண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுன்னா நாங்கள் இங்கே தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஓ அப்படியே நோனே, ஆமாம் எங்களுக்கு எதாவது மைண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணால் இங்கே தான் வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்ப்போன்றாங்க. இங்கே ஹீரோயின் வந்து வெளில வந்தோடனே அவங்க அப்பா கால் பண்ணி, அப்பா எனக்கு வேலை கிடச்சிருச்சுப்பான்ட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு வராங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கார்டன் ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கேருந்து ஒரு செடியை வாங்கிட்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆஃபீஸில் வந்து எல்லோரும் செடி வச்சுருக்காங்களே, ஸோ அதனால் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு செடி வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் ஃபுல்லாக அந்த ஒர்க்குக்காக ரொம்ப சின்சியாரிட்டியாக அவங்க வந்து ஃபுல்லாக எப்படியெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அங்கே போய் வந்து ரொம்ப எல்லாரோடையும் ஜெல் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் வந்து, ஆனாலும் ஹீரோ வந்து அவருக்கு ஹீரோவை வந்து அன்பிளாக் பண்ணிட்டாரா இல்லையான்ட்டு மெசேஜை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோ அன்பிளாக் பண்ணலை. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து யான் கிட்டே, இந்த மாதிரி எனக்கு இங்கே வேலை கிடச்சிருக்கு அப்படின்னோடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாக, வா சூப்பர் டி அப்படின்ட்டு அவங்க வந்து சந்தோஷப்பட்டுருக்காங்க. அவங்க அங்கேருந்து புலம்புறாங்க ஹீரோ என்ன சாவடிக்கிறான்ட்டு. இங்கே நம்ம ஷி வந்து ஹீரோயின் கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னா சொல்லுங்கன்னு, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் மாதிரி இருக்குது அங்கே, நீ என்னோட வரப்போறேன் நானா ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நீ ஹீரோவோட நான் இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலை, அது நீ சூப்பராக பண்ண, அதை சம்மந்தப்படுத்த மாதிரி தான் நான் போக போகிறேன், ஸோ அதில் நீ இருந்தால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தோணுது, ஸோ அதனால தான் நீ வரியா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயிங்க வந்து சரி வரன்றாங்க. அப்போது நம்ம அவர் அவங்க சொல்ல, இந்த மாதிரி நீ வந்து இப்போ செக்ரட்டரி கிடையாது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறது, ஸோ உன்னோட லுக் எல்லாத்தையும் நீ சேஞ்ச் பண்ணிடு, கண்ணாடி போடாத, நீ வந்து சேஞ்ச் ஆயிரும், உன்னோட லுக்கை ஃபுல்லாக மாற்றி ஒரு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி மாற்றிடு அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின் சரின்றாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் கடைக்கு போய் வந்து கான்டாக்ட் லென்ஸு, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க.
இங்கே அந்த மீட்டிங் வருது. அதாவது அங்கே ஒரு பார்ட்டி மாதிரி இடத்துல தான் மீட்டிங் வைக்கிறாங்க. அப்போது யானும் நம்ம ஹீரோ இருக்காங்க, ரெண்டு பேர் ஹீரோ இங்கே தான் தேடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து யானு கிட்ட இந்த மாதிரி ஹீரோ எங்கப்போ வருவா வருவான்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம யானு ஹீரோயுமே அவள் ஃபேஸ் அவ்வளோவா வாரின மாதிரியே இல்லையே, எந்த நல்லதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன ஹீரோ திரும்பி பார்க்குற பார்த்தா நம்ம ஹீரோயின் செம்மையாக வந்திருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் மயங்கல. நம்ம ஹீரோ வந்து என்னடா இவ செக்ரட்டரியாக இருந்தா இப்போ இவ எப்படி மாறிட்டாலே அப்படின்ட்டு தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ எங்கே வச்ச கணமாக வைக்காமல் பார்த்துட்டு இருக்கும் போது தான் நம்ம ஷீ வந்து என்ன சார் அடையாளம் தெரியலையா நம்ம மங்குதான் அப்படின்னு சொல்லும்போது ஆ அதெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் வந்து யூனாவை பார்த்து ஹாய் யூன் அப்படின்றாங்க. அவங்களும் வந்து ஹாய்ன்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு, லுக்கை மாற்றினா மட்டும் ஒரு ஆள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க பர்சனாலிட்டி மாறின மாதிரிலாம் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் சாரி நம்ம யூ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவளுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி, இல்லை டேலண்ட்லாம் அவளுக்கு சுத்தமாக இல்லை அவள் செக்ரட்டரியாக இருக்காதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயிங்க செம்மையாக இன்சல்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயிங்க எதுவுமே காமிச்சிக்கல. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஷீ வந்து ஆனால் நம்ம ஹீரோ இங்கே விட்டே கொடுக்கல, சொல்கிறாங்க இவன் நல்லதாக பண்ணுவா நீங்கள் தான் தப்பு கணக்கு போடுறீங்கன்ட்டு. அப்போ ஒரு எம்ப்ளாய் வந்து இந்த மாதிரி ஹீரோயிங்க எனக்கு தண்ணி எடுத்துருவான்னு நம்ம ஹீரோயிங்க அப்படியே பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் செக்ரட்டரி இருக்கும்போது அவங்களுக்கு நல்லா வேலை வாங்கியிருப்பாங்க, அதுதான் வந்து இப்போது செக்ரட்டரியாக இருக்காங்கன்ட்டு அவங்க சொல்லும் போது, அப்போ நம்ம ஷீ இவன் ஒன்றும் இப்போ செக்ரட்டரி இல்லை இவன் வந்து இப்போ ப்ரொஜெக்ஷன் டீமில் இருக்கா, ஸோ நீங்களே இப்போ அந்த கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆனால் ஹீரோ பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் வந்து நம்ம ஹீரோக்கும் வந்து கொஞ்சம் கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கன்றாங்க. நெக்ஸ்ட் சீன் என்ன வந்து நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போகும்போது அந்த இடத்துல ஹீரோ வராரு. அப்போ நம்ம ஹீரோயிங் வந்து ஹீரோ கிட்ட சாரி இந்த மாதிரி வந்து நான் தெரியாமல் ட்ரிங்க் பண்ணதுனால தான் அப்படி பேசினேன் நான் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆ நீ பேசின பேச்சு இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயிங்க அது வந்து நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரின்றாரு. ஆனால் நான் உன்னை அன்பிளாக்லாம் பண்ண முடியாதுன்ட்டு ஹீரோ சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே ஹீரோ கிளப்பில் வந்து அவர் ஃப்ரெண்டோடு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஒருவேளை நீ ஹீரோ இங்கே மிஸ் பண்ணிட்டியா என்ன ஒரு நல்ல பொண்ணு இந்த கம்பெனி விட்டு தூக்கிட்டியான்னு அப்படின்றவே அப்படியெல்லாம் ஒன்றே இருக்காது அவள் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் பற்றி நல்லா தான் சொல்கிறாரு. அப்போது அவர் சொல்கிற மாதிரி ஜூ இருக்கால இன்னும் மேலே கோவமாக தான் இருக்கானு நீ இருக்கட்டும் விடு அப்படின்னு, இல்லைடா நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்கடா ஏன்டா இப்படி சண்டை போட்டு சாவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட 30 ஐ மீன் எனக்கு வந்து 30 ஆக போதில் நெக்ஸ்ட் வீக் என் பர்த்டே வருதுல்ல ஸோ அப்போ நீ என் வீட்டுக்கு வர அவளையும் நான் வரவைப்பேன் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துருங்க அந்த பிரச்சனையே சால்வ் பண்ணிடுங்கன்னு உடனே ஆ சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும் போது ஆ நீ ஒழுங்காக வர ஏதாவது கம்பெனி மீட்டிங் கிட்டிங் போனால் அவ்வளோதான் அப்படின்றாங்க. இங்கே ஹீரோயிங் வந்து வீட்டில் இருக்கும்போது வீட்டோட ஓனர் வராங்க. நம்ம ஹீரோயிங்க பார்க்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எப்படி இருக்கம்மா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சாஃப்டாக பேசிட்டு இந்த மாதிரி ஒன்று இந்த வீட்டை நான் விற்றுட்டேன் ஸோ வந்து 2 நீ வீடை காலி பண்ணிடு அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின்க்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ஏன்னா 2 எப்படி வீடு கண்டுபிடிக்கிறது சொன்னாலே அது வந்து அப்படின்னா 2 தான்மா அவனுக்கு அவ்வளோதான் இருக்கிறியோ இல்லையோ அதே இங்கேருந்து போயிடணும் முதல்ல அவன் பொருள்லாம் தூக்கி போட்டுருவான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ஹீரோயிங் வந்து ப்ரெசன்டேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்பப்போ வந்து அந்த ஓனர் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஹீரோயின் பயப்படுறாங்க இந்த மாதிரி பாஸ் எதாவது திட்ட போகிறாங்க ஷீ எதாவது திட்ட போகிறாங்கன்ட்டு பயப்படுறது. ஷீ வந்து ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்குறாங்க. அப்போ ஹீரோயிங் பயத்தில் போகிறாங்க. அப்போ ஷீ வந்து திட்டுறதுக்கெலாம் கூப்பிடல, இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இருக்குமா ஒன்று நான் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னே அப்படியா அப்படின்னு ஆமாம் அப்படின்ட்டு அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்க்கு வந்து ஷாக், ஏன்னா இவங்க திட்டலை இல்லை நம்ம ஹீரோ இந்த நேரம் காசி மோட்டுன்னு திட்டிருப்பாரா இந்த மாதிரி செக்ரட்டரியாக இருக்கும் போதே ஃபோன் வந்தாலும் திட்டுவாங்க இங்கே இந்த ஜாப் இருக்கும்போது திட்டலையே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயிங் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்காங்க. அப்போ சொல்லுமே கவலைப்படாத நீ வந்து இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் நீ நல்லா தான் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பொண்ணு நீ அப்படின்ற நம்ம ஹீரோயிங்க நல்லா பாராட்டுறாங்க. இன்னும் ஹீரோயின் மறுபடியும் ஓனர் நம்ம ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ நான் அவன் பொருளாக தூக்கி வெளில போட்டேன்னு நம்ம ஹீரோயின் வந்து பேசுகிறது வந்து நம்ம ஷீ கேட்டுறாங்க. கேட்டு என்ன பண்ணுறாங்க என்னாச்சுன்னு நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னோடனே என்கிட்ட சொல்லவே இருந்தானே அப்படின்னு சொல்லி இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து தயக்கமாக சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே வா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயிங்க ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் இங்கே இனிமேல் நீ தங்க போகிறேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வேணான்னு சொன்னாலும் அவங்க இங்கே தான் தங்குற அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. இங்கே ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்டு பர்த்டேன்னு இன்வைட் பண்ணியிருப்பாரு ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேர் அவங்கள பார்க்க வராங்க. அங்கே நம்ம ஜூவும் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஜூவை கன்வின்ஸ் பண்ணலை. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துக்கிட்டே அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ரெண்டே பேசுங்கப்பா
ஐயோ பேசுங்கப்பான்ட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருப்பாங்க, நெக்ஸ்ட் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும், ஏன்னா ஜூ பண்ணுற வேலைலாம் அப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இரு இரு எனக்கு கால் வருது, நான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டாரு. நம்ம ஹீரோயிங் அவங்க அப்பார்ட்மெண்ட் உள்ளே வரலான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு ஆளை பார்த்து ஷாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட வீடும் நம்ம ஹீரோயினோட வீடும் வந்து எதிர்க்க எதிர்க்க தான். அதை பார்த்து ஷாக் ஆகி நம்ம ஹீரோயிங் வந்து ஹீரோ ஏன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயிங்க திரும்பி பார்க்குறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.